எல்லோருக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள். எல்லோரும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற வேண்டும். இன்றைக்கி நாம் அட்சய லக்ன பத்ததி என்கிற ஜோதிட முறையில் நம்ம இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்வோம். இவருக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஈவெண்ட் நடந்த வயது வந்து 37 வயது. அவருக்கு ஏன் அது நடந்துச்சு அப்படிங்கிற முறையில் நம்ம இன்றைக்கி அதை ஆய்வு பண்ணலாம். 2021 இவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விதமான நிகழ்வு நடந்துச்சு. இப்போ நம்ம அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்போது அவருடைய வயது வந்து 37 வயது. இந்த ஜாதகருடைய பிறப்பு லக்னம் பார்த்தோம்னா துலா லக்னம். தற்போதைய நடப்பு ஏஎல்பி லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஜாதகருக்கு வந்து கும்பலக்னமாக போகுது அந்த காலகட்டத்தில். அப்போது சதய நட்சத்திரம் நட்சத்திர உயிர் புள்ளியாக போயிட்டு இருந்துச்சு காலகட்டம். முதலாவது நான் கிரகத்தோட அடைவை சொல்கிறேன். ஏஎல்பி கும்பலக்னம், லக்னத்திலே சந்திரன், நான்காம் இடத்தில் ராகு, ஏழாம் இடத்தில் சுக்கரன் செவ்வாய், எட்டாம் இடத்தில் புதன் பகவான், ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தன, பத்தாம் இடத்தில் குருவும் கேதுவும் இணைந்திருந்தனர். இவர் வந்து ஒரு தொழில் பண்ணக்கூடியவர், அதே நேரத்தில் பாரம்பரிய ஜோதிடமும் படித்த ஒரு விவரம் தெரிந்த ஒரு மனிதர். இவர் தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்து எனக்கு இந்த காலகட்டத்தில் எனக்கு உடம்பு முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகத்தை என்னோட கொடுத்தாரு. என்னுடைய பாரம்பரிய இதுபடி எனக்கு வந்து சனி திசை நடந்துச்சு. அந்த காலகட்டத்தில் சனி பகவான் திசை நல்ல திசை தான். ஏன்னா துலா லக்னத்துக்கு அவர் நான்குக்கும் ஐந்துக்கும் ஆதிபத்தியமாகக்கூடிய சனி பகவான் திசை. சனி திசையில் குரு புத்தி நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் எனக்கு உடம்பு முடியாமல் போச்சு சார், இது உங்கள் அட்சய லக்ன பத்ததி உங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நடத்தக்கூடிய ஒரு தொழில் நபர். அவர் என்னுடைய இந்த ஜாதகத்தை கொடுத்து இது ஆய்வு கொடுத்தாரு. அப்போ அந்த 2021 காலகட்டத்தில் இவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஏஎல்பி கும்பலக்னமாக போயிட்டு இருந்தேன் அந்த காலகட்டத்தில். நான் வேறு ஒன்றுமே சொல்லலை. பார்த்தவொன்னே சொன்னேன், நான்காம் இடத்தில் ராகுபவன் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்ததும், அன்றைய கோச்சார நிலையிலையும் சீர்தூக்கி பார்த்ததும், நான் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னேன், சார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதயம் சம்பந்தமாக, நுரையீரல் சம்பந்தமாக, லங்ஸ் சம்மந்தப்பட்ட பகுதியில் உங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கும் சார். நான் எந்த தசா புத்தியும் போடலை, எதுவும் போடலை. இதை பார்த்தோன்ன உடனே சொன்னோம். அது போக ஒரு இந்த கும்ப லக்னத்திற்கு ஆறாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரபோகன் ஏல்பி லக்னத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சூழ்நிலையும், ஐந்துக்கும் எட்டுக்கும் ஆதிபத்திய புதன் பகவான் எட்டாம் இடத்தில் வலுத்திருப்பதும் இவருடைய மனம் பாதிக்கப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. இவ்வளோ தான் நம்ம பார்த்தது. வேறு எந்த தசா புத்தி எதுவும் போடலை. பார்த்தோன்னா அன்றைய 2021 கிரகத்து கோச்சார கிரகங்களே எனக்கு நல்லா தெரியும். அதை வச்சுக்கிட்டு நான் சொன்ன ஒரே விஷயம் இவ்வளோ தான் நான் சொன்னேன், சார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இது. அவர் சொன்னது உண்மை சார், எனக்கு வந்து நுரையீரல் தொற்று, அதாவது அந்த கொரோனா மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்து நான் மருத்துவ உதவியை நாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மிகப்பெரிய பண இழப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு, அது எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. இப்போ இதுவே வந்து நம்ம பாரம்பரிய இதில் பார்க்கும் பொழுது உடம்பு முடியாமல் போகிறதுங்கிறது கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா துலா லக்னத்திற்கு சனி பகவான் வந்து நல்லது செய்யக்கூடியவர். அந்த சனி பகவான் தசை தான் அவருக்கு நடக்குது ஜாதகருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் நிறைய இழப்பு சந்திச்சிருக்காரு. ஏன்னா இந்த கும்ப லக்னத்திற்கு சனி பகவான் 12ஆம் ஸ்தானாதிபதியாக வருவார், விரயத்தை செய்யக்கூடியவர். ஆனால் அது காரணம் கிடையாது. சில குறிப்பிட்ட கிரகங்கள், இப்போ ஆறாம் இடத்தில் சந்திரன் லக்னத்திலே உட்கார்ந்திருப்பதும், ஐந்துக்கும் எட்டிற்கும் ஆதிபத்தியம் வாங்கக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்தில் வலுத்திருப்பதும் இந்த ஜாதகர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய காலகட்டம். அதுபோக சில குறிப்பிட்ட இடங்களில் வந்து ராகு பகவான் வீட்டிருக்கும்போது அது சொல்ல முடியாத சில சுகவீனங்களையும் ஒரு மன அழுத்தத்தையும் கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணி நான் எடுத்தது சொன்னது, இந்த காலகட்டத்தில் ஒன்றும் உங்கள் அம்மாவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கணும், இல்லைன்னா இதயம் சம்பந்தமாக நுரையில் சம்பந்தமான பாதிப்பு ஏற்படும் சொன்னதுக்கு கரெக்ட் சார், எங்கள் அம்மாவுக்கும் பாதிப்பு நடந்துச்சு, எனக்கும் இந்த பாதிப்பு நடந்துச்சு, ரெண்டு பேருக்கும் மருத்துவ ரீதியாக நாங்கள் தொந்தரவு எங்களுக்கு ஏற்பட்டுச்சு, நாங்கள் அதில் ஏகப்பட்ட பணம் செலவு செஞ்சோம், இது நீங்கள் எப்படி சார் பார்த்தோன்னு உங்களால் சொல்ல முடியுது. அது வந்து நம்ம அட்சய லக்ன பத்ததியில் மிக எளிமையாக மிக துல்லியமாக இதை பார்த்தோன்னு சொல்லிட முடியும். வேறு எந்த கிரகத்தையும் எடுக்கல. சனி பகவான் நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். ஆனாலும் கூட சனி பகவான் நல்லா 9ஆம் இடத்தில் நல்லா இருந்தாலும் கூட அவர் 4ஆம் இடத்தில் 4ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்தில் இருப்பது, அந்த 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட பகுதி, சுகஸ்தானம் சம்மந்தப்பட்ட பகுதி, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பகுதி, இதயம் சம்மந்தப்பட்ட பகுதி பாதிக்கப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. ஸோ அதனால் இந்த ஜாதகர் அந்த காலகட்டத்தில் சுகத்தை இழந்தார். அதுபோக இந்த காலகட்டத்தில் வந்து அதுபோ சில
வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவருக்கு இழப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்பும் உண்டு. அது சம்மந்தமாக அவர்கிட்ட கேட்டதுக்கு, சார் அந்த காலகட்டத்தில் நான் ரெண்டு புது வண்டியும் எடுத்தேன் சார், அதாவது ஒரு வண்டி வந்து பைக்கு எடுத்தேன், இன்னொரு வண்டி ஒரு கார் ஒன்று எடுத்தேன் சார். ஆனால் கார் கொஞ்சம் நாளைக்கு வாங்கிட்டு அதையும் கொடுத்துட்டேன், திருப்பி கொடுத்துட்டேன், பைக் மட்டும் இன்றைக்கி வரைக்கும் என்ற இருக்குது அப்படிங்கிற தகவலையும் அது பதிவு செஞ்சார். ஏன்னா நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நான்குக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அத்தகைய ஒரு சூழ்நிலையும் உருவாக்குவார். நான்காம் இடத்தில் ராகு பகவான் வீட்டு இருப்பதும் ஒரு நல்ல சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு புது பைக்கு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு பைக்கு வாங்கி அவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை இப்போ வரைக்கும் தொடர்ந்து போயிட்டுருக்காரு. அவருடைய கேள்வி, நான் பாரம்பரியமாக நான் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த திசா புத்தி வச்சு பார்க்கும்போது என்னால் எடுக்க முடியல சார் அப்படின்னா, நம்ம துல்லியமாக எந்த பார்ட்டில், அச்சலக்கண பத்ததியில் உடம்பில் எந்த பார்ட்டில் எந்த விதமான வியாதி வருங்கிறத நம்மால் கரெக்டாக நம்மால் சொல்ல முடியும். இந்த அற்புதமான ஜோதிடக்கலையை நமக்கு சொல்லிக் கொடுத்த ஐயா புதுவுடைமூர்த்தியாருக்கு இத்தருணத்தில் அனந்த கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற ஜோதிட ஆய்வை நான் அடுத்து வரக்கூடிய எபிசோடில் உங்களிடம் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.